உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நியூஸ் வந்து உடனே கொண்டே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்க்கு எந்த வித கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி உடனே கொண்டே கவுன்சிலிங் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாகவே நம்ம சேனல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10th, 11th, 12th எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். இன்ஜினியரிங் மேக்ஸ் சூப்பராக போட்டிருக்கோம். கண்டிப்பாகவே நம்ம சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து சூப்பரான நியூஸ் வந்திருக்கு. இன்றைக்கு கூட நம்மள்கிட்ட கால் பண்ணி ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து போட்டிருக்கேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் போட்டிருக்கேன், ஆனால் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் முடியல சார், சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சு, ஆனால் டேட்டும் என்ன ஆகிடுச்சுனா முடிஞ்சிருச்சு, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டு நம்ம அப்படியே அதை சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம், நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அந்த நியூஸை பாருங்கள், உண்மையிலே கொஞ்சம் ஹாப்பியான நியூஸ் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூஸ் பாருங்கள். அரசு கலை அறிவியல் கல்லூரி சேர விண்ணப்பித்த 40% பேர் சான்றிதழை பரிவேற்றம் செய்யவில்லை. தமிழகத்தில் உள்ள 109 அரசு கல்லூரிகளில் மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குது பாருங்கள், 92,000 சீட்டு இருக்குது சரியா. இதில் சேர 3,00,000 பேர் ஆன்லைனில் விண்ணப்பித்தனர். +2 மதிப்பெண் பட்டியல், ஜாதி மாற்றுச் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய August 10th வரை அவகாசம் வழங்கப்பட்டது. உயர்கல்வித்துறையில் ஆன்லைன் விண்ணப்பங்களை எந்தெந்த கல்லூரிகளுக்கு எவ்வளோ பேர் விண்ணப்பித்துள்ளனர் என பிரிக்கும் பணி நடக்கிறது. இதில் 40% பேர் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யவில்லை. சர்வர் இணைப்பிலும் குளறுபடி ஏற்பட்டது. எனவே சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கு தான் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். கல்லூரிகளுக்கு விண்ணப்ப விவரங்களை அனுப்பி அவர்களுக்கு தகவல் தெரிவித்து நேரில் ஒரிஜினல் சான்றிதழ் சரிபார்க்க பட உள்ளது. இப்பணி முடிந்து கட் ஆஃப் அடிப்படையில் சீட் ஒதுக்கப்படும். புதிதாக துவக்கப்பட்ட கல்லூரிகளில் காலிப்பிடங்கள் இருந்தால் அப்போது விண்ணப்பம் பெற்று அவர்களுக்காக இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அனுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே கொஞ்சம் ஹாப்பியான நியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறையா பேர்த்துக்கு யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஒரு பயத்தில் இருக்கீங்க, நம்ம சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயத்தில் இருக்கீங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களை என்ன பண்ணுறாங்க, நேராகவே கூப்பிட்டு நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளிகேஷனில் எந்த காலேஜுக்கு நீங்கள் போட்டிங்களோ அந்த காலேஜ்லேருந்து உங்களை நேராகவே கூப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர்லேருந்து அன்னோன் நம்பர் கால் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். தயவுசெய்து அவங்களே உங்களே கால் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.